தமிழ்நாட்டில் காலியாக உள்ள நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கும் மே 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்காக வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்குகிறது. ஆளும் எடப்பாடி அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தகுதி நீக்கம் செல்லும் என உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து அந்த 18 தொகுதியும் காலி என அறிவிக்கப்பட்டது. அதேபோல் திமுக தலைவர் கருணாநிதி மறைவால் திருவாரூர் தொகுதியும், திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் மறைவால் அந்த தொகுதியும் காலியாக இருந்தன. மேலும் கலவர வழக்கில் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் எம்எல்ஏ பதவியை இழந்தார். இதனால் ஒசூரை சேர்த்து 21 தொகுதிகள் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக காத்திருந்தன. ஆனால் மக்களவை தேர்தலோடு சேர்த்து வெறும் 18 தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. வழக்கை காரணம் காட்டி திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி மற்றும் ஒட்டப்பிடாரத்தில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. இது பாரபட்சமான நடவடிக்கை என எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பியதுடன் எஞ்சியிருக்கும் 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் சூலூர் அதிமுக எம்எல்ஏ திடீரென மாரடைப்பால் மரணமடைந்தார். இதனால் காலி தொகுதிகளின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருந்த நிலையில் இந்த 4 தொகுதிகளுக்கும் திடீரென தேர்தல் தேதி அறிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இறுதிக்கட்ட மக்களவை தேர்தல் நடக்கும் மே 19ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் மற்றும் சூலூர் வாய்க்கே 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்குகிறது. 29ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஆகும். மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.